வெல்கம் டு பிரியா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி தாங்க. இந்த சட்னி பீட்ரூட் முள்ளங்கி சட்னி. உங்கள் பசங்க பீட்ரூட்டும் முள்ளங்கியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்படின்னா இந்த சட்னியை செஞ்சு கொடுங்க. இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சட்னியோட கலரும் அப்படி டேஸ்ட்டும் அப்படி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஒரு முள்ளங்கி, ஒரு பீட்ரூட், ஒரு 10-20 பல் சின்ன வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய் அண்ட் ஒரு 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் தான் தேவை. இந்த பீட்ரூட்டையும் முள்ளங்கியும் நல்லா சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாக அது வேகும், அப்புறம் தான் சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா பூண்டு பல்லை நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் அண்ட் முள்ளங்கியை நம்ம சேர்த்துடலாம். இந்த பீட்ரூட்டும் முள்ளங்கியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும், அதை மறந்துடாதீங்க. சரி, அப்போ தான் வேகும், இல்லாட்டி நமக்கு வேகாது, சட்னி ரா ஸ்மெல் வந்துடும். அதனால தான் அதனால் நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இது முள்ளங்கியும் பீட்ரூட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இது ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். ஸோ நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இந்த மூணுமே கொஞ்சம் நல்லா பாதி வரைக்கும் குக் ஆனதுக்கப்புறமா நாம் மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நாம் இதில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போவும் இதையும் நல்லா வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த சின்ன வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெங்காயம் ஒரு பாதியை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் சேர்த்துருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். நீங்கள் கம்மி பண்ணணுன்னா தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இல்லையா, அதனால நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு 5 பச்சை மிளகா போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அப்புறம் இந்த 3 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடணும், அந்த அளவுக்கு தக்காளியும் வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தக்காளி வதங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெங்காயம், பீட்ரூட், முள்ளங்கி இதெல்லாமே வதங்கியிருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த தக்காளியும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருவேப்பிலை மட்டும் போட்டு நீங்கள் ஒரு கிளறி கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன். ஸோ நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிடுங்க. ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம். விருப்பம் இருக்கிறவங்க தாளிச்சு போட்டு சாப்பிடுங்க, இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பெல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை உங்கள் சட்னியில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை சட்னியில் சேர்த்துடலாம். ஸோ சட்னியில் சேர்த்ததுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த சட்னியோட கலரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் சட்னி கலர் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹாப்பி குக்கிங்.